ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் இஸ்பெயர் ராஜாவும் இதயராணியும் மார்ச் 15 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒன் நார்த் லான்ச் ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் குறைவாக வாங்க இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. லக்கீரன் மீது மூடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கு, லக்கீரன் மீது மூடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கு. ஆனால் தற்பொழுது பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை கடந்த 7 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவர்களை வெளியில் சொல்ல கூசும் அளவிற்கு பலாத்காரங்கள் செய்து, கொடுமைகள் செய்து உலகத்துக்கு எழுதி சொன்ன வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. லக்கீரன் மீது மூடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கு, லக்கீரன் மீது மூடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. லக்கீரன் மீது மூடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கு, ஒரு மரக்கறைய மூடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. லக்கீரன் மீது மூடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கு, லக்கீரன் மீது மூடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கு. ஒரு கண்டன போராட்டத்தை இந்த குவைத் அரசு, குறிப்பாக இது போன்ற வெளி வேலையிலே ஏதாவது போராட்டம் நடந்தால் அதற்கு கடுமையான சட்டங்கள் இருந்த பொழுதும் நம்மளுடைய உணர்வுகளை இந்த குவைத் மண்ணிலே தமிழர்களாக வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்று எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிரிந்து நாங்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழக அரசும் மத்திய அரசும் எங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டு இன்று கடல் கடந்து வந்து இந்த நாடுகளிலே நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தற்பொழுது பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை கடந்த 7 ஆண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு 203 முதல் 400 பொது சமூகத்தை இவ்வளவு நாட்கள் வெளியில் சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் பொது சமூகம் தான். எனவே குற்றவாளிகள் மேலும் ஊக்கத்துடன் குற்றத்தை செய்வதற்கு காரணமான இந்த பொது சமூக உளவியலை முதலில் நாம் உடைக்க வேண்டும். பெண்கள் அறிந்தோ அறியாமலோ, அவர்களின் நிர்வாணமோ அல்லது அவர்கள் மிரட்டி வன்கொடுமை செய்யப்பட்டோ அந்த வீடியோக்கள் வெளியில் வந்தால் அந்த பெண்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பொது சமூகம் முதலில் உறுதியளிக்க வேண்டும். அப்படி உறுதியளிக்கும் பட்சத்தில் இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற பெண்களின் பலவீனமான மனநிலையை சாதமாக்கி கொண்டு தொடர்ந்து அவர்களை வெளியில் சொல்ல கூசும் அளவிற்கு பலாத்காரங்கள் செய்து, கொடுமைகள் செய்து, மேலும் மேலும் அவர்களின் சிக்கலுக்கு மன அழுத்தத்திற்கு உண்டாக்கிய அந்த தலைவர்களை, அவர்களை என்ன வார்த்தை சொல்லி அழைப்பது என்று தெரியவில்லை. அது போன்ற மன நோயாளிகளை முதலில் தூக்கிவிட வேண்டியதில்லை. அவர்களை அவர்கள் எது அவர்களுக்கு இந்த அளவிற்கு வன்கொடுமை செய்து அவர்களை இத்தனை பெண்களை சீரழிக்க வைத்ததோ மனித நடைபிணங்களாக உலாவ விட வேண்டும். நன்றி. தமிழ் சொந்தங்களே, இப்பொழுது நாம் ஒரு கோஷம் போட்டுவிட்டு திருவுரையோடு முடித்துக் கொள்கின்றோம். காணாமே, 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 தமிழ் செய்ய காணாமே. ஆகவே இவர்களை நாம் மிருகத்துடன் ஒப்பிட்டு பேசுவதை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். கோவை மாவட்ட காவல்துறையை கண்டிக்கிறோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பாக கண்ணன் உரை ஆற்றிய அசரப் அவர்களுக்கு
தமுகவின் சார்பாக ரஜாக்கள் ஆகிறன். அடுத்ததாக இஸ்லாமிய அழைப்பாளர் முகை அப்பாஸ் அவர்களை கண்ட உரையாற்ற ஒரு மாற அன்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த பூமிக்கு அனுப்பும் போதே அந்த கட்டளையிட்டிருக்கிறான், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் வரும், யார் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை துக்கமும் இல்லை என்று இறைவன் தெளிவாக முதல் மனிதர் ஆதம் அவர்களை, அதாவது உங்களோடு பிறந்த உங்களை பெற்றெடுத்த தந்தையை தவிர, உங்களோடு பிறந்த சகோதரர்களை தவிர, உடன் பிறந்த சகோதரர் பெரியப்பா மகன் சின்னப்பா மகன் அதெல்லாம் கிடையாது, இந்த அதெல்லாம் மாறி போச்சு. நம்ம என்ன ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லிக்கலாம், என்ன சின்னப்பா மகன் என் தங்கச்சின்னு சொல்லிக்கலாம், பெரியப்பா மகன் என் தங்கச்சின்னு சொல்லி தவிர, உங்களை பெற்றெடுத்த தந்தையை தவிர மற்ற எந்த ஆணாவது உங்களிடத்துல பேசுகிறான் என்று சொன்னால், அதுவும் சம்பந்தமில்லாத விஷயத்தை பேசுகிறான் என்று சொன்னால், உங்களோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கொள்ள